கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல, சாமிக்கு பண்றது பத்து, ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. என் பொண்ணை மட்டும் நல்லபடியாக படிக்க வச்சுருங்க, அதை நான் படித்து பெரிய இடத்துக்கு வரணும், இனி மாதிரி என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டக்கூடாது, அப்பா இல்லாமல் ஏற்கனவே கஷ்டப்பட்டுச்சுங்க, நானும் இல்லாமல் என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டுருவோம், எங்கேயாவது ஏதாவது பண்ணியாவது என் பிள்ளைங்க படிக்க வைங்க சார் அப்படின்னு என்கிட்ட அவங்க கேட்டுக்கிட்டது அதான் சரியா. அதனால் மூணு பேருக்கு எந்த வகையில் ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அண்ணன் ஸ்தானத்தில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் என்ன செய்யணும் செய்கிறேன், நீ என்ன படிச்சு நினைச்சோ ஆசைப்பட்டதை படி, அவங்க ஆசைப்பட்டதை நீங்கள் செய்யணும். மூணு பேரும் அவங்க பாவம் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, இனிமேல் அவங்க அவங்க குடும்பத்தை பார்க்கறது தான் இருக்கும், யார் இல்லை அப்படின்னு நினச்சிருக்கேன், இனிமேல் யார் கூட இருப்பீங்க? என்ன செலவு என்ன கடனை எல்லாமே கடன் வாங்காதீங்க, என்ன படிக்க ஆசைப்பட்டாலும் நீ படி, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், எனக்கு மேற்கொண்டு படிக்க ஆசை இருக்கு, ஆனா படிக்க யாருமே இல்ல. கிடையாது உங்க கூடயே தான் இருக்காங்கன்னு நினச்சிக்கணும் சரியா, அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, இதோட வேதனை எனக்கு புரியுது, நல்லாவே தெரியுது, இந்த வேதனை வந்து சரி கட்ட முடியும், யாராலையும் இதை சரி கட்ட முடியாது, இந்த தாயோட இழப்புங்கிறத இன்னும் யாராலையும் சரி கட்ட முடியாது, அதுக்கு சொல்யூஷனே கிடையாது உலகத்தில், தாயோட அன்புக்கு சொல்யூஷனே கிடையாது சரியா, உங்களோட இழப்புக்கும் சொல்யூஷன் கிடையாது. இதுக்கு என்னவோ யாருக்கு கடன்லாம் வாங்க வேண்டாம் சரியா, இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, ஏதாவது மேற்கொண்டு தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லுங்க. இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, அவங்க படாத கஷ்டம் கிடையாது, அதுவும் உங்கள் பிள்ளைங்களை நினச்சி அவங்க பட்ட கஷ்டம் தான் அதிகம், அந்த வழியோட உங்கள் மூணு பேரோட வாழ்க்கையை நினச்சி கஷ்டப்பட்டது தான் அவங்க அதிகம், நான் இருக்கேங்க கண்டிப்பாக, நான் என்னவோ உங்களுக்கு வீடு தேடி வரும் எல்லாமே சரியா, நீ படிக்க நினச்சதா நீ அவங்களுக்கு என்ன செய்கிறது, ஒரே ஒரு அவங்க ஆத்மா சாந்தி இருந்தால் நீ செய்கிற படிக்கிறதுல தான் இருக்குது, உன்னை படிக்க வைக்கிற பெரிய ஆளாக்கணும் இந்த ஏரியாவில், நீ யாருமே படிக்காததில்லை, என் பொண்ணு படிச்சு காமிக்கணும்னா அவங்க ஆசைப்பட்டது, நீ படிச்சு மட்டும் அவங்களுக்கு வந்து நல்லபடியாக காமிக்கிற சரியா, அதான் உன்னோட இது, நீ இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன், எது தேவைனாலும் உங்களுக்கு நல்ல மக்கள்லாம் உங்களை பார்த்துக்கிறாங்க தான், அவங்க நல்லபடியாக பார்த்துக்குவாங்க, ஏதாவது சப்போர்ட் ஏதாவது தேவைனாலும் என்கிட்ட சொல்லுங்க.
எனக்கு என் தட்டில் சாப்பாடு இருந்தால் பத்தாது, என் பகுதி தட்டில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு இருக்கும், அவன் நல்லா இருக்கும், அப்போ நான் கடவுளை கும்பிடுறேன்.